பன்னிரண்டாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் 11 மணிக்கு தொடங்கியது. மதிப்பெண் பட்டியல் இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்ய பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் ஆர்வத்துடன் வந்து தங்களது மதிப்பெண் பட்டியலை பெற்று செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் தர கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தற்போது இந்த மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஒரே நேரத்தில் பதிவிறக்கம் செய்யும்போது இணையதளத்தில் ஏதேனும் இடைஞ்சல்கள் ஏற்பட்டுள்ளதா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். கொரோனா தொற்று அதிக அளவில் இருந்ததால் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதை போல இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி அந்த தேர்ச்சி பெற்ற 8.60 லட்சம் மாணவர்களுக்கான மதிப்பெண் விவரங்களை கடந்த 19ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை தலைமை அலுவலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டிருந்தார். அன்றைய தினமே 22ஆம் தேதி மதிப்பெண் பட்டியல்களை 11 மணி அளவில் அரசு இணையதளம் dge.tn.nic.in என்ற இணையதளம் மூலமாகவும் dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் வீட்டிலிருந்தோ அல்லது இணையதளம் வாயிலாக கணினியிலிருந்தோ பெற்றுக்கொள்ளும் வசதியை பள்ளிக்கல்வித்துறை செய்துள்ளதாக அன்றைய தினம் தெரிவித்திருந்தார். அதன்படி கிராமப்புறங்களில் இருக்கும் சில பள்ளிகளிலும் சென்னையில் இருக்கும் அரசு பெரும்பாலான பள்ளிகளில் நேரடியாக மாணவர்கள் பள்ளிக்கு வந்து அந்த மதிப்பெண்களை பதிவிறக்கம் செய்வதற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருந்தது. அதன்படி நாம் தற்போது இருக்கும் சென்னை எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதனையொட்டி 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் தனியாகவும் அவர்களது பெற்றோர்களுடனும் 10:30, 10:45 மணி அளவிலே பள்ளிக்கு வந்து வரிசையில் நின்றிருந்தனர். இருந்தாலும் 11 மணிக்கு தொடங்கவிருக்க அந்த பதிவிறக்கமானது 11:30 மணி ஆகியும் சிறிய அந்த சர்வர் கோளாறின் காரணமாக முடங்கியிருக்கிறது. இதுவரையிலும் தமிழகம் எங்கும் எந்த இடத்திலும் அந்த சர்வர் இன்னும் ஓபன் ஆகவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது போன்ற பெரும்பாலான நேரங்களில் 100,000 நபர்கள் ஒரே வெப்சைட்டை தொடர்பு கொண்டால் அது முடங்கிவிடும் என்பதற்காக 2 அல்லது 3 வெப்சைட்டுகள் தமிழக அரசு வெளியிட்டிருந்தாலும் அது இன்னபோது சமயத்திலும் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இந்த சர்வர்கள் முடங்குவது வாடிக்கையாக இருக்கிறது. இதன் காரணமாக அரை மணி நேரத்திற்கு மேலாக மாணவிகளும் பெற்றோர்களும் பள்ளி வளாகத்திலேயே காத்திருக்கின்றனர். மாணவிகள் ஆர்வத்துடன் மதிப்பெண் பட்டியலை வாங்குவதற்கு வந்திருந்த போதிலும் இயக்கத்துடனும் ஒரு ஆர்வத்துடனும் இன்னும் பள்ளி வளாகத்திலேயே காத்து கொண்டிருக்கின்றனர். ராம்குமார் மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.